அல் ஆரா அக்குபஞ்சர் மற்றும் ஹிஜாமா இப்போது தேராது வாயில் அக்குபஞ்சர் அக்குபிரஷர் மற்றும் டச் தெரபி மூலம் அனைத்து நோய்களுக்கும் வலிகளுக்கும் சிகிச்சை செய்கிறோம் ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகளுக்கும் அக்குபிரஷர் மூலம் சிகிச்சை அளிக்கிறோம் பக்க விளைவுகளின்றி மருந்து மாத்திரைகளின்றி துபாயில் உங்கள் இடத்திற்கே வந்து சிகிச்சை செய்கிறோம் ஒரு வழியா இந்த ஆடியோ மேட்டர்லாம் ஓஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேர் வேற அக்கா தம்பியா இருந்துக்கிறேன்னு வேற சொல்லிட்டாங்களா சரி இதெல்லாம் நம்பி இனி கட்சி வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாஜகவோட மாநாட்டுக்கு போனா அங்க கூட்டத்துல ஆளே இல்லை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் காலி சேர்களா தான் கிடக்குது இந்த நேரம் பார்த்து ஒரு பாஜக நிர்வாகி வேற கொலை செய்யப்பட்டாரு அவரு இங்கே கொலை செய்யப்பட்டுட்டாரு சரி இந்த மரணத்தை வச்சாச்சு இந்த கொலையை வச்சாச்சும் ஒரு அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கேயும் கொலகாரம் ஒரு முஸ்லீமும் கிடையாதான் ஒரு கிறிஸ்டினும் கிடையாதான் என்னையாவது அரசியல் வாழ்க்கை இப்படி போனா அப்புறம் இங்க நாங்க எப்படிதான் தாமரை மலர வைக்கிறது தமிழ்நாட்டில் வந்து அக்கா தமிழிசை பொன்னாறு இளகணேசன் இது மாதிரியானவங்க பாஜக தலைவராக இருந்த வரைக்கும் பாஜக மீட்டிங்னு எங்கேயாவது ஒன்று போட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து பெரும்பாலும் கூட்டமே வரமாட்டாங்க எப்போவுமே காலிச்சேர்கள் தான் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஏதாவது அந்த டைமில் எங்கேயா போயிருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு மீட்டிங் நடக்குது வெறும் காலிச்சேர்களாக இருக்குது அப்படின்னா அட அது பாஜக மீட்டிங் பா அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் இப்படி ஒரு காலம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாமலை இங்கே புரட்சி போயெல்லாம் வந்து அரசியல் பண்ண வந்தாப்புல அவர் தலைவரானதுக்கப்புறம் மொதல் நம்ம இந்த செட்டிங்கை மொதல் மாற்றணும் அப்படின்றதுக்காக எங்கெங்கெல்லாம் பாஜக மீட்டிங் நடக்குதோ அங்கே வந்து அங்கே வரக்கூடிய கூட்டத்துக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கூப்பிட்டு அவர் வந்து கூட்டம் சேர்த்தாப்புல இது வந்து ஏதோ நம்மளை சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொல்லலை சமீபத்தில் பாஜகவில் வந்து வெளியில் வந்த டாக்டர் சரவணன் தான் அதை பற்றி வெளியில் விவரமாக சொன்னார் பாஜக கூட்டங்களுக்கு இப்போ அண்ணாமலையோட தலைமையில் எப்படிலாம் கூட்டம் வருது அப்படின்ற விவரத்தை டாக்டர் சரவணன் ரொம்ப தெளிவாக சொன்னாப்புல அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று சிதம்பரத்தில் வந்து பாஜக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பிரம்மாண்டமான கூட்டம் வரும்னு சொல்லி பெரிய அளவில் சேர்லாம் போட்டு சரியான ஒரு கூட்டத்துக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க மக்கள் அங்கே யாருமே வரல மக்கள் பெரிய அளவில் மக்கள் கூட்டமே வரல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க மக்கள் கூட்டமே அங்கே வரல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் காலி சேர்கள் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ கூட்டம் இப்படி ரொம்ப கம்மியாக இருக்க ஆளே இல்லை இந்த இடத்துல பேசினா அசிங்கம் அப்படின்ற நிலைமை ஆகிப்போச்சு உடனே நம்ம தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணாப்புலன்னா கூட்டத்துக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால் இந்த பொதுக்கூட்டத்துக்கு என்னால் வர முடியல நம்ம வேணால் அடுத்து ஒரு மீட்டிங் வச்சுக்கிறலாம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல அதுக்கப்புறம் மீதி இருந்த பாஜக நிர்வாகிகளும் அண்ணாமலை வரல அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஒவ்வொருத்தராக அப்படியே கிளம்பிட்டாங்க அதுக்கடுத்து அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த மீட்டிங்கு 8 மணி 8:30 மொத்த மீட்டிங்குமே முடிஞ்சிருச்சு சரி தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக ஒரு கூட்டம் கூட்டினாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு ஏன் பொதுமக்கள் போக மாட்டாங்க அப்படின்ற கேள்வி இங்கே நிறைய பேருக்கு இருக்குது இங்கே வந்து அந்த கூட்டத்துக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டா கூட இங்கே கூட்டம் வரமாட்டேங்குது இதனால் எதையெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்ற இந்த கேள்விகள் ரொம்ப நாளாக எழுந்துட்டுருக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பாஜகவுடைய அந்த வலதுசாரி கொள்கை இருக்குல்ல அந்த வலதுசாரி கொள்கை எப்போவுமே தமிழ்நாட்டில் எடுபடாது இதுதான் அதுக்கு முக்கிய காரணம் இதுக்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம் ஆனால் ரொம்ப பெருசாலாம் உதாரணம் சொல்ல தேவையில்ல இப்போ கரண்ட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் அது எதனாலன்றது ரொம்ப தெளிவாக புரியும் திருப்பத்தூர் பாஜகவுடைய நகர துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் கலிகண்ணன் இவர் வந்து அந்த திருப்பத்தூர்லேயே ஒரு வாட்டர் கன்பிஷன் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு இப்படி அவர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி அவர் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு அப்படி வரும்போது ஒரு இன்னோவா காரில் வந்த ஒரு மர்ம நபர்கள் அவர் அந்த காரில் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் தூக்கிட்டு போயிட்டு அவர் அநியாயமான முறையில் வெட்டி கொலையும் செஞ்சிட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருக்காரு ஆனால் பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருக்காரு பாஜகவை சேர்ந்த யாருமே இந்த கொலையை பற்றி பெரிய அளவில் பேசலை அப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்தா அண்ணாமலை மட்டும் அவரோட ட்விட்டரில் வந்து இது சம்மந்தமான ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு ஒரே ஒரு இரங்கல் மட்டும் தெரிவிச்சிருக்காரு ஆனால் அந்த இரங்கலில் கூட எப்போ இருக்கக்கூடிய அந்த வேகம் இல்லை சரி அண்ணாமலை தான் இது மாதிரி இல்லை அவர் ரொம்ப சாஃப்டாக இருப்பார் அவர் விடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் எச்ராஜா இருக்காரு யாருக்கு ஒன்றுனாலும் இறங்கி வந்து வேலை செய்வாப்புல எச்ராஜாவோட ட்விட்டரில் இதை பற்றி எதாவது போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டரில் போய் தேடி பார்த்தா எச்ராஜா இது சம்மந்தமாக எதுவுமே வாயே திறக்கலை ஒருவேளை எச்ராஜாவுக்கு நெட் பேக் எதாவது முடிஞ்சிருச்சு போல இருக்குது நம்ம அண்ணன் இருக்கார் அர்ஜுன் சம்பத்து அவர் வந்து இந்துக்களுக்கு ஒன்றுனா பொங்கி எழுந்துருவாப்புல கண்டிப்பாக அவர் பேசியிருப்பாரியா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சம்பத்தோட ட்விட்டரை போய் பார்த்தாலும் அர்ஜுன் சம்பத்தை இதை பற்றி எதுவுமே பேசலை என்னடா அது ஒரு பாஜக நிர்வாகி கொலப்பட்டிருக்காரு இவங்க யாருமே வாயை திறக்கலை அங்கே வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலில் ஏதோ ஒரு காரணத்துக்காக இறந்து போயிட்டா அந்த ஸ்கூலோட ஓனர் கிறிஸ்டினே அப்படின்றதுக்காக இது கிறிஸ்தவ சதி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க நடிகர் சிவகார்த்திகேயன் நடிகர் சிவகார்த்திகேயனோட அப்பா வந்து அவர் யதார்த்தமாக நெஞ்சு வழியில் இறந்து போயிட்டாரு ஆனால் சிவகார்த்திகேயனோட அப்பாவை கொலை பண்ணது பேராசிரியர் ஜவாஹர்ல தான் கொலை பண்ணாரு இப்படின்னு சொல்லிலாம் அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்களே
இந்த இடத்துல வந்து ஒரு பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இவங்க யார் ஏன் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லி போய் தேடி பார்த்தா அந்த பாஜக நிர்வாகி கலிகண்ணன் இருக்கார்ல, அவரை வந்து எந்த ஒரு முஸ்லீமும் கொலை செய்யல, எந்த ஒரு கிறிஸ்டியனை கொலை செய்யல. கலிகண்ணனை கொலை செஞ்சது வந்து ஹரி விக்னேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து தான் கொலை செஞ்சிருக்காரு. அதனால தான் இவங்க யாருமே இதை வாயை திறக்காம அந்த சூறப்புலிகள்லாம் வாயை திறக்காம அமைதியாயிட்டாங்க. அந்த பாஜக நிர்வாகி கலிகண்ணன் வந்து ஒரு இடத்த வந்து குத்தகைக்கு எடுத்து நடத்தி இருந்திருக்காரு. இப்படி ஒரு குத்தகைக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்தோட ஓனர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இத்தனை வருஷமா இங்க வாடகைக்கு இருந்துட்டு இருக்கேன், குத்தகைக்கு எடுத்து நடத்திட்டு இருந்திருக்கேன், அதனால இந்த இடம் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் கேச போடுறாரு. இப்படி இந்த இடம் சம்பந்தமாவே ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சண்டை வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்குது. அதோட எங்க இடத்த எப்படி நீ சொந்த கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்து ஓனரோட சொந்தக்காரவங்க தான் இந்த கலிகண்ணனை கொலை செஞ்சிட்டாங்க. அந்த ஹரி விக்னேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவரு அவரோட நண்பரோட சேர்ந்து இவரோ கொலை செஞ்சிட்டாங்க. இதுதான் அங்க மேட்ரு. இதனால தான் இவங்க பாஜகவை சேர்ந்த யாருமே இதை பத்தி வாயை திறக்கல. இதுவே அந்த கொலை செஞ்சவன் ஒரு முஸ்லீமாவோ ஒரு கிறிஸ்டியனாவோ இருந்திருந்தா இந்நேரம் இந்த பிரச்சனை பெரிய லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. இதை கண்டிச்சு பல ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்கள் சொல்லி வானத்துக்கு பூமிக்கு துள்ளி குதிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் இவங்க எதுவுமே பண்ணல. அப்போ இதெல்லாத்தையும் மக்கள் வந்து தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு உயிருக்கான நியாயம் கேட்கறதா இருந்தால் கூட அந்த உயிர் இந்துவா முஸ்லீமான்னு சொல்லி இதை நீங்கள் பார்ப்பீங்களா? அப்போ ஒரு கொலைக்காரனுக்கு ஒரு அநியாயம், அந்த கொலைக்காரனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா கூட அந்த கொலகாரம் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு சொல்லி இப்படி எது நடந்தாலும் ஒரு மத கண்ணாடி போட்டு ஒரு மதவெறியோட ஒரு மத கண்ணோட தான் எதுலையுமே அணுகுவீங்களா அப்படின்றத இங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான தாமரை அரசியல், இந்த மத வெறுப்பு அரசியல் வந்து இவங்க என்ன இங்க மட்டுமா செய்ய போறாங்க? இந்தியா முழுக்க இதே வேலையை தானே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இதே மாதிரியான ஒரு ஒரு வெறுப்பு அரசியல வந்து உத்தரப்பிரதேசல ஒரு சங்கி வந்து மாறு வேஷம் போட்டு இந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு வெறுப்பு அரசியல் ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இப்போ கையங்கலமாக மாட்டி ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காப்புல. அது என்ன மேட்டர் அப்படின்னா, டெல்லியில் வந்து ஒரு பொண்ணு சாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை வந்து அவளோட காதலன் அஃப்தாப் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன் கொலை பண்ணி கொடூரமாக வெட்டி கொண்டுட்டான் அப்படின்ற அந்த சம்பவம் நடந்துச்சு. நம்ம சேனலில் கூட சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோம், யார் பார்க்கலையோ முதல் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். அப்போ அந்த அந்த பொண்ணோட காதலன் அவன் ஒரு குடிபோதையில் அந்த குடிகார நாய் அந்த பொண்ணு அநியாயமாக சாவடிச்சு கொலை செஞ்சிட்டான். இந்த மேட்டரை வந்து வட மாநிலம் முழுக்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வந்து லவ் ஜிஹாது, இந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முஸ்லீம் ஆண்கள்கிட்ட இந்து பெண்கள் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும் இப்படின்னு சொல்லி இதை வச்சு ஒரு வெறுப்பு அரசியல் ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வெறுப்பு அரசியலை இன்னொரு படி மேலே கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக உத்தரப்பிரதேசம் புலன்ஷா புலன்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் வந்து ரஷீது கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இதில் தாடி வச்சிருக்கான், லேசாக தாடி வச்சிருக்கான். இந்த ரஷீது கான் என்ன செய்கிறான்னா, அந்த கொலையை ஆதரித்து ஒரு வீடியோ போடுறான். இப்படி தான் கொலை பண்ணணும், இந்த இந்து பொண்ணுங்களை இப்படி தான் கொலை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கொலையை ஆதரித்து இன்னும் கொடூரமாக வெறுப்பு தூண்டுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறான். இந்த வீடியோ பார்த்தோன்னே வட மாநிலம் முழுக்க பெரிய அளவில் ஒரு சர்ச்சை உருவாகுது. என்னடா அது அப்படி அநியாயமாக பேசுகிறாங்க, அப்போ அந்த லவ் ஜிஹாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மை தான் போல இருக்குது, இங்கே வந்து இந்துக்களுக்கு அப்போ பாதுகாப்பே இல்லையா, இவ்வளோ பகிரங்கமாக அந்த கொலையை ஆதரித்து பேசுகிறானே, இவ்வளோ கொடூரமாக பேசுகிறானே, இவனை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி வட மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ரஷீது கானுக்கு எதிராக பெரிய அளவில் குரல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது உத்தரப்பிரதேசிலேருந்து தான் இவன் போட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச போலீஸ் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஐடியை வச்சு அவனை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போட்டான்ல தாடி வச்சு ஒருத்தன், அந்த வீடியோ போட்டவன் அவன் பேர் ரஷீது கான் கிடையாது, அவன் பேர் விகாஷ் குமார் அப்படின்றது அந்த இடத்துல தெரிய வந்துச்சு. அதாவது என்னன்னா, இங்க வந்து ஒரு லவ் ஜிஹாத் லவ் ஜிஹான்னு சொல்லி ஒரு பொய்யை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது உண்மையா பொய்யான்னு சொல்லி மக்களுக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் மாதிரி கெட்ட போட்டு இப்படி ஒரு வீடியோ போட்டு இந்துக்களுக்கு எதிராக இந்து பெண்களுக்கு எதிராக இப்படி ஒரு வெறுப்பு வீடியோ போட்டா அப்படின்னா மக்கள் மனசுல முஸ்லீம்கள் பத்தி உன்ன வெறுப்பு அதிகமாகும் அப்படின்றதுக்காக முஸ்லீம் மாதிரி கெட்ட போட்டுக்கிட்டு இந்து பெண்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா இப்படி வீடியோ போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் போலீஸோட விசாரணை எல்லாம் அவனை கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் இப்போ இவன் ரஷீது கான் கிடையாது, இவன் விகாஷ் குமார் அப்படின்ற ஒரு மாறுவேஷ சங்கி அப்படின்றது புரிஞ்சுட்டு இப்போ அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ அவர் உத்தரப்பிரதேச ஜெயிலில் உப்மா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்படி எங்கே ஒன்று நடந்தாலும் சரி, எங்கே ஒரு சம்பவம் நடந்தால் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் பேசணும், தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் இப்படின்ற நியாயத்தை பேசாமல் இதில் எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்யலாம், இதில் எப்படி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்யலாம், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுடைய ஓட்டை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே ஒரு மத வெறுப்பு அரசியலோடு இவங்க செயல்படுறதால தான்
இங்க தமிழ்நாட்டில் இவங்க எப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் கூட்டினாலும் வெறும் காலிச்சர்கள் தான் இவங்களுக்கு பரிசாக கிடைக்குது. இவங்களோட இந்த வெறுப்பு அரசியல்ன்றது வட மாநிலங்களில் வேணால் எடுப்படலாம். ஏன்னா வட மாநிலம் வடக்கம் பான்பராக போட்டு துப்ப ஒரு செய்தியை பார்ப்பான், பான்பராகவை பிடிச்சி பிடிச்சி துப்பிக்கிட்டு அந்த செய்தியை உண்மை நம்பிடுவான். ஆனால் தமிழக மக்கள் அப்படி கிடையாது. எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதில் உண்மை என்ன இருக்குது, அதோட பின்னணி என்ன இருக்குன்னு சொல்லி தமிழக மக்கள் எல்லாமே தெளிவோட ஒரு பகுத்தறிவோடு ஆராயறதால தான் இங்கே தாமரை எப்படியாப்பட்ட ஒரு மீட்டிங், எப்படியாப்பட்ட ஒரு பொதுக்கூட்டம் கூட்டினாலும் அவங்களுக்கு காலி சேர்களை மட்டுமே தமிழக மக்கள் பரிசாக கொடுக்குறாங்க. அதனால் இந்த தாமரையோட இந்த வெறுப்பு அரசியல் எப்போவுமே இவங்க காலி சேர்களை தொடரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டை டிவி சார்பில் ஆழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.